நித்யானந்தம் சத்குரு வந்தனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சக்தி ஆவிஷ்கரணம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககன சதசம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம், வெல்கம் டு கைலாஷ் கோட்டியாட். சக்தி ஆவிஷ்கர்ணா கிளாஸ் வந்ததுக்கு நன்றி. இப்போ வந்து சுவாமிஜி நம்மளுக்கு சாஸ்திர பிரமாணம், அருமையான ஒரு சாஸ்திர பிரமாணம் மெட்டலைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சாஸ்திர பிரமாணம் இப்போ பிளே பண்றேன். ஒவ்வொரு சத்தியமும் சுவாமிஜி நம்மளுக்கு வேத ஆகமாலேந்து அந்த சாஸ்திர பிரமாண, ஆப்த பிரமாண அண்ட் ஆத்ம பிரமாணம். சாஸ்திர பிரமாணங்கிறது நம்ம வேத ஆகமத்திலேருந்து உபநிஷத்துலேருந்து சூத்ரா எடுத்து அதுல எப்படி பவர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த சக்தி ஆவிஷ்கரணா பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. பகவானே சுவாமிஜியே எப்படி அந்த பவர்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க லீலையில அழகா சொல்லியிருக்காங்க. அதோட இப்போ பெரிய பெரிய முனி ரிஷி எல்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது அங்கம் பூம்பாவைன்னு வெறும் ஆஷஸ்லேந்து அந்த பெண்மணிய திருஞான சம்பந்தர் அவர் திருப்பி உயிரே கொடுத்தாங்க. அதனால அந்த அருமையான சக்திகள்லாம் நம்மக்குள்ளயும் மலர்றதுக்கு தான் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் செஷன். பெரிய பெரிய சித்தர் பெரிய பெரிய தவம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி பகவான் வந்து இந்த சக்திகள்லாம் கொடுப்பாங்க, அது சித்தியா இருக்கும். ஆனா இங்க வந்து சுவாமிஜி அவ்வளோ அன்போட அவ்வளோ பாசமோட நம்ம வீட்டுக்கே வந்து தினம் நம்மளுக்கே எல்லா சக்திகளும் கொடுத்துட்டு அப்பனே கொஞ்சமாவது உனக்கு ப்ரேயர் ஃபுல் ஸ்பேஸ் இருக்கா, உங்களுக்குள்ள வந்து அந்த நன்றி இருந்தா, அந்த எளிமையான நேரம் இருந்தா என்னோட கனெக்ட் பண்ணேனா இந்த பவர்ஸ் எல்லாம் வரும். இதோட அழகா எளிமையா இவ்வளோ இறங்கி வந்து பகவானே நம்ம வீட்டை தேடி வந்து கொடுக்குற ஒரே யுகம் இதாதான் இருக்கணும், கலியுகமா தான் இருக்கணும். இதவையும் நம்ம மிஸ் பண்ணோம்னா இது வந்து அடுக்கவே முடியாது. இவ்வளோ அருமையா நமக்குள்ள இந்த சத்தியத்தை மலர வைக்கிறதுக்கு, நம்மளுக்கு இவ்வளோ அருமையா தினம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு, நம்ம என்ன தவம் பண்ணோமோ என்ன பண்ணோமோ தினம் தர்சனமோ தினம் கிஃப்ட்ஸும் வரணும் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த சாஸ்திர பிரமாணக்குள்ள போய் பார்க்கலாம். The Pramana for the power of materialization is taken from the Shiva Sutra, Sutra 1.19. Shakti sandhane shariropatihi. Shakti sandhane shariropatihi. By aiming and fixing the self on Shakti, uniting in oneness with the supreme power, the embodiment of that which is cognized and willed, manifest at once its length, breadth, depth, time, space, dimension. இங்க அழகா வந்து அருமையா என்ன சொல்றாங்கன்னா சுவாமிஜி, நம்ம வந்து அந்த
பூஜை பண்ணும்போது இப்போ வந்து 22, 23 தேதி 24 தேதி நம்மளுக்கு விசேஷ தீக்ஷா, நம்மளுக்கு தீட்சை கொடுத்து ஆத்மலிங்கம் கொடுக்குறாங்க சுவாமிஜி. நம்ம எல்லாரும் இதுல கலந்துண்டு நம்ம அந்த சிவனை பூஜை பண்றது நம்மளோட பர்த் ரைட்டுன்றாங்க சுவாமிஜி. நம்மளுக்கு அது ஒரு உரிமை, அதை நம்மளுக்கிட்ட நம்மளு பிறந்த உரிமையே அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்றதுக்கு தான். அந்த உரிமையை நம்ம நம்மளுக்கு பிளஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆத்மலிங்கம்ங்கிறது சுவாமிஜிய அந்த ஸ்மால் வேர்ஷன்ல வச்சுக்கிறது, கைலாஷாவே கையில கொடுத்த மாதிரி. அதனால என்ன கேட்டாலும் அந்த வாண்ட், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா மேஜிக் வாண்டுன்னு, அந்த மாதிரிதான். என்ன கேட்டாலும் நம்மளுக்கு அந்த ஆத்மலிங்கா நம்மளுக்கு அழைக்கிறது. என்ன வேணா யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி வேணா நம்ம அதுக்கிட்ட ப்ரே பண்ணா அது உடனே பதில் சொல்றது. இப்போ வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு ஒரு டெய்டி கொடுத்து அதையே நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க உங்களோட கழுத்துலயே நீங்க இப்படி மாட்டிக்கலாம். நீங்க உங்களுக்குள்ளேயே அதை எப்பவுமே நீங்க எடுத்துட்டு போக முடியுற மாதிரி எங்க கேட்டாலும் எந்த வரன் வேணாலும் தருது. அதுதான் இப்போ விசேஷ தீட்சன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த தீட்சை கொடுக்கறதுனாலலாம் நம்மக்குள்ள அந்த தாட்ஸ் வந்து கம்மியாருது. ஏன்னா நம்ம உயர்ஞான சத்தியத்தை வாழ்க்கை முறையா வாங்கும் போது நம்ம நம்மக்குள்ள அந்த அமைதி, அந்த நிம்மதி, நம்மக்குள்ள மேலும் மேலும் அந்த உயர்ஞான சத்தியம் மலர ஆரம்பிக்கிறதுன்றாங்க. இந்த சூத்திரால அதேதான் சொல்றாங்க. எப்போ வந்து ஒருத்தன் அவ்வளோ நன்றியோட அவ்வளோ பிரேயரோட அந்த கடவுளே வேண்டி அவர் தான் நம்மக்குள்ள மலரணும் அப்படின்னு ஆழமா சிந்தனை பண்றானோ அவனுக்கு எல்லா பவர்ஸும் சுவாமிஜி கொடுக்குறாங்க. இப்ப சுவாமிஜியை நினைச்சு நம்ம உருகினா நம்மக்குள்ள அந்த மேலும் மேலும் அந்த உயர்ஞான சத்தியம் நம்ம வாழ்க்கை முறையா மாறிட்டு வரும். அந்த உயர்ஞான சத்தியம் நம்ம வாழ்க்கை முறையா மாறி நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் போக போக நம்மக்குள்ள அந்த சத்தியம் எல்லாம் மேலும் மேலும் நம்மக்குள்ள அருமையா மலர ஆரம்பிக்கிறது. அந்த நன்றியும் அந்த தெய்வமே எனக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு அந்த சந்தோஷம், அந்த கான்ஃபிடென்ஸ், அது நம்மக்குள்ள மலர ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்போ ஷோ பண்றேன். நீங்க வந்து நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க முதுகெலும்பு, உங்க கழுத்து, உங்க முதுகெலும்பு, உங்க கழுத்து, உங்க தலை மூணுமே நேர்கோட்டுல இருக்கணும். குண்டலினி சக்தி அப்பதான் மேலும் மேலும் மேல போய் உங்களுக்கு அது பவர் மேனிஃபெஸ்டேஷனா சக்திகளா வெளிப்படும். அதனால நிமிர்ந்து உட்காருங்க. அந்த உயர்ஞான சத்தியம் சாமி சொன்னது அது எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும் போதுதான் நம்மக்குள்ள அது வாழ்க்கையா எப்படி மாறுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கை வந்து அந்த உயர்ஞான சத்தியம் சார்ந்திருந்ததுன்னா வாழ்க்கை அருமையா இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் சுவாமிஜிய ப்ரே பண்ணி சுவாமிஜி நீங்களே எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லி நம்ம அந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்க்கை முறையா ஆக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொரு டெசிஷனும் அருமையா நம்மளுக்கு என்ன நல்லதோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் சுவாமிஜி இங்க வந்து நம்மளுக்கு இந்த சூத்திரால சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம மெட்டீரியலைசேஷன், குங்குமம், விபூதி, எது வேணா நம்ம இந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி சிந்தனை பண்ணி அதுலயே அப்படியே ஊறி, சாமி சொல்றாங்க அந்த வெத்தலைய ராத்திரி நீங்க சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு உடல்ல அவ்வளவு நல்லதுன்றாங்க. சன்னியாசியை தவிர யாரு வேணா அந்த வெத்தலையை எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெத்தலைய நம்ம சூ பண்ணும் போது, ஏன்னா அவரோட குரு அந்த நாராயண சுவாமி தாத்தா அவருக்கு காமிச்சிருக்காரு எப்படி வந்து அந்த வெத்தலையில எழுதி அவர் வந்து எங்கேந்து எதை வத்தி கேட்டாலும் அத வந்து ஒரு படம் மாதிரி காட்டி அதுக்கப்புறம் அந்த வெத்தலைய அப்படியே சாப்பிட்டுடுவார். இல்ல வெத்தலையை கொடுத்து நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு இந்த நீங்க நினைக்கிறது உங்களுக்குள்ள அது மலர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. சோ சுவாமிஜி சொல்ற ஒவ்வொரு சத்தியமும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெத்தலைய சாப்பிட்டு அதோட நம்ம வந்து அந்த உயர்ஞான சத்தியத்தை நம்ம வாழ்க்கை முறையா மாறுறதுக்கு நம்ம சிந்தனை பண்ணோம்னா நம்மக்குள்ளயும் அந்த பயோ மெமரியாவே அது மாறுறதுன்றாங்க. அதனால அந்த உயர்ஞான சத்தியம்லாம் நம்ம வந்து
உள்வாங்கி பவர்ஃபுல் காக்னிஷன் உள்வாங்கி அதை வந்து நம்ம சிந்தனை பண்ண போறது நம்ம உடம்பே மாறுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தாட் கரண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் அந்த அந்த டைத்துல நினைக்காதீங்க, ஒரு 15 நிமிஷம் அதெல்லாம் வெளியில வச்சிருங்க. உள்ள இருக்கிற அந்த உயர்ஞான சத்தியம் மட்டும் மகா வாக்கியம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு 15-20 நிமிஷம் சுவாமிஜியை மட்டும் நினைச்சு அதை ப்ரே பண்ணுங்க. அப்போ உங்களுக்குள்ளயும் இந்த சத்தியம் எல்லாம் மலர்ந்து அது சக்திகளா வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் மகா வாக்கியா போடுறேன், ஆழ்ந்து உங்க உயிரே மலர்ற மாதிரி நம்ம இப்ப சேன் பண்ற போறோம். ஆழ்ந்து உங்க உயிரே மலர்ற மாதிரி நீங்க சேன் பண்ணாதான் உங்களுக்குள்ள அந்த சத்தியம் எல்லாம் சக்திகளா மலரும். See yourself as 25-headed, 50-handed Paramashiva, as eternally 16, youthful. Commit with Paramashiva. Only he exists. Anything else is delusion. Now, sit straight. We'll enter into the process. Om Dhyananda Paramashiva. Om Dhyananda Paramashiva.
சிவோஹம் ஓம் தியானந்த பரமசிவோஹம் ஓம் தியானந்த பரமசிவோஹம் Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour. Let the Varni open up. Manifest in all of us. Let Paramashiva overflow. Manifest the power in all of our third eyes. Om Dhyananda Paramashivoham. Om Dhyananda Paramashivoham. Paramashiva's third eye manifesting all our third eyes.
let the amrita pour, let the vanni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all of our third eye. Om Jnananda Paramashiva. Shiva.
சதாசிவோஹம். ஓம் யானந்த பரமசிவோஹம். ஓம் யானந்த பரமசிவோஹம். Yeah.
Shivoham. Om Nityananda Paramashiva. நம்மக்குள்ள இப்போ அந்த உயர் ஞான சத்தியம் எல்லாம் எப்படி பவர் மேனிஃபெஸ்டேஷன் சக்தியா நம்மக்குள்ள மலர்ந்தது அப்படின்னு இந்த கைலாஷ் கோட்டியார்ட் மேனிஃபெஸ்டிங் பவர் குரூப் இருக்கு, அதுல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சுவாமிஜி லீலையும் எல்லா லீலையும் நம்ம வந்து அதுலதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ளயும் இப்போ வந்து அந்த சக்தி எப்படி மலர்ந்தது அப்படின்னு நீங்க இதுல ஷேர் பண்ணலாம். அருமையா நம்மளுக்கு சுவாமிஜி தினமும் வந்து இந்த சக்திகள் எல்லாம் கொடுத்து நம்ம நம்மக்குள்ளயும் இந்த உயர்ஞான சத்தியம் சக்திகளா மலர்றது, இந்த கோல்டஸ்டோ இல்ல விபூதியோ குங்குமமோ எது வந்தாலும் போட்டோவோட போடுங்க, எதுவா இருந்தாலும் ஸ்ரத்தையோட போடுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த நடக்கிற அந்த சத்தியம்லாம் அந்த சக்தி ஆஷ்கரணம் எல்லாம் மற்ற பேருக்குள்ளயும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க போட போட உங்களுக்குள்ளயும் அந்த டவுட் வராது. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது வேற ஏதாவது நம்ம கொஞ்சம் ஓ நம்ம நெத்தியில இருக்கிற விபூதி தான் கையில விழுந்திருக்கு அப்படின்னு ஏதாவது டவுட் பண்ணோம்னா நம்மக்குள்ள அந்த லாஜிக் தான் ஒர்க் ஆகும். ஸ்ரத்தையோட நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கே ஒரு டவுட் இல்லாத போதுதான் ஐயோ பகவானே கொடுத்திருக்காருன்னு மேலும் மேலும் அந்த ஆனந்த கழிப்பு வரும். அதுக்குதான் சொல்றது அந்த ஸ்ரத்தையோட பண்ணுங்க. அந்த பண்ணும் போது அந்த சக்திகள்லாம் வந்த நமக்குள்ள மலரும் போது திருப்பி திருப்பி அதை ஷேர் பண்ணுங்க. அதை நமக்குள்ள நடந்த ஆனந்த கழிப்பை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இன்னும் மேலும் மேலும் நடக்க ஆரம்பிக்கும்.
சுவாமிஜி கொடுத்த பெரிய பெரிய கிஃப்ட் இதெல்லாம். அதனால நம்ம நம்மக்குள்ளேயும் மேலும் மேலும் மலர்றதுக்கு நம்ம வந்து அதை அருமையா நம்மக்குள்ள அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மக்குள்ளேயும் நடக்கும். இந்த விசேஷ தீக்ஷா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். இதையும் எல்லாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணலாம். 23, 24 டைம் பேட்ச் 1 டைம் எல்லாமும் போட்டிருக்கு. நீங்க இதையும் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த ஆத்ம லிங்கமும் கொடுக்கப்படுறது. அதே மாதிரி நீங்க அதுலேருந்து அழகா லிங்கத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க உங்க கழுத்துலயே மாலையா அதை மாட்டிக்கலாம். உங்களுக்கு எங்க போனாலும் அது வந்து துணையா இருக்கும். சுவாமிஜி அருமையா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் programs.nithyananda.org/ஆத்மலிங்கா. எல்லாருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு தனியா, உங்களுக்கு தனியா, உங்க மனைவி, உங்க குடும்பத்துக்கே எல்லாருக்கும் தருவாங்க. நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க திருவண்ணாமலை இல்ல உங்க சென்டர்ல போய் நீங்க அங்க கலந்துண்டு அங்க போய் நீங்க அந்த ஆத்மலிங்கத்தையும் வாங்கிட்டு தீட்சையும் அன்னைக்கு வாங்கிக்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. பெரிய வரன் சுவாமிஜி இதை கொடுப்பாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. பெரிய வரன் இது, சுவாமிஜியே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆத்மலிங்கம் அவ்வளோ அருமையானது. அது வந்து சுவாமிஜியே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி, உங்களோட ஆத்மலிங்கம். அது உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மற்ற பேர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது யூஸ் ஆகாது. உங்கள் ஆத்மலிங்கம் சுவாமிஜி ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்கள் குரு. ஸோ உங்களோட மேஜிக் வாண்ட் மாதிரி நீங்க அதை வந்து அருமையா எல்லாரோடையும் ஷேர் பண்ணி அந்த இந்த மெசேஜை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இந்த தீட்சை கிடைச்சதுன்னா எல்லாரும் அந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டீட்டெயில் எடுத்துக்கோங்க, programs.nithyananda.org/ஆத்மலிங்கா. இதுல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ அவங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம உரிமை, நம்ம நம்மளோட உரிமைன்றாங்க. அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதை வந்து தீட்சையா வாங்கி ஒரு குரு கிட்டே இருந்து நம்ம அந்த ஆத்மலிங்க பூஜை பண்றது அவ்வளோ ஸ்ரத்த. மிஸ் பண்ணிடாது. இப்போ எல்லா எந்த சக்திகள் நம்மளுக்கு கொடுத்தாலும் சரி, அதை வந்து நம்ம சுவாமிஜியோட பாதத்துல நம்ம எப்பவுமே சரண்டர் பண்ணிடணும். எந்த சக்திங்களா இருந்தாலும் சரி, எந்த பவர்ஃபுல் காக்னிஷன் உயர்ஞான சத்தியமா இருந்தாலும் சரி, சுவாமிஜியோட காலில் சுவாமிஜியோட பாதத்துல நம்ம சரண்டர் பண்ணிட்டு மேலும் மேலும் அதை வந்து நம்ம நன்றியோட சுவாமிஜி கிட்ட அது நம்ம புத்தியா வளரணும். இன்டெலிஜென்ஸ் மேலும் மேலும் மகா சரஸ்வதி இன்டெலிஜென்ஸா நம்மக்குள்ள மலரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நிமிந்து உட்கார்ந்து இப்ப பூர்ணத்வம் சொல்லி இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நித்யானந்தம், மறக்காம சத்சங்கு வந்துருங்க. ஒவ்வொரு சத்சங்கிலையும் சுவாமிஜி ஒவ்வொரு தீட்சை கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வரன் கொடுக்குறாங்க. உங்க வீட்டுக்கு தேடியே வராங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்ணாலையாவது பார்க்கட்டும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நித்யானந்தம்.